நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாண்டிலியன் எழுதிய மோகனச்சிலை அத்தியாயம் 4 மற்றும் 5. 10 வீரர்களின் கத்தி முனைகள் தடவி நின்றதை கடுகளவும் லட்சியம் செய்யாமல் அவர்கள் கண் எதிரிலேயே மிதமிஞ்சிய துணிவுடன் தன்னை அணைத்து அள்ளி எடுத்து புறவி மீது இருத்தி தூக்கிச் சென்று விட்டவனும் காட்டின் மற்றொரு பகுதியில் ஏதும் நடக்காதது போல தன்னுடன் சர்வசகஜமாக உரையாடி காவலர் அரவம் கேட்டபோது 2 முறையும் தன்னை குழந்தை போல எடுத்து தோல் மீது போட்டுக்கொண்டு அடவிக்குள் சென்று விட்டவனும் முடிவில் தனது புறவியையே கொடுத்து ரத்தின கொள்ளன் வீட்டுக்கு போகும்படி பணித்தவனுமான அந்த வாலிப முரடனை பாராட்டி, இதயகுமாரன் நட்பு கிடைத்தது உன் அதிர்ஷ்டம் என்று அந்த புது மனிதர் சொன்னதையும் அதை ரத்தின கொள்ளனான அச்சுதன் உண்மை என்று ஆமோதித்ததையும் கண்ட அரசகுமாரியின் இதயத்தில் பலவித எண்ணங்கள் எழுந்து உலாவின. தன்னை அந்த முரடன் தூக்கி போனது அதற்குள் எப்படி ரத்தின கொள்ளன் இல்லம் வரையில் பரவிவிட்டது என்று தன்னை கேட்டுக்கொண்ட அரசகுமாரி பெரும் குழப்பமும் அச்சமும் அடைந்தாள். இந்த செய்தி இத்தனை துரிதமாக இத்தனை தூரம் பரவிவிட்டதால் அரண்மனைக்கும் எட்டியிருக்கும். அப்படியானால் என் தோழிகள் என்ன நினைப்பார்கள் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அவள். இப்படி அந்த வாலிபன் செய்கையால் இத்தனை அவப்பெயர் தனக்கு உண்டாகி இருக்கும்போது அவனை மீண்டும் சிறை செய்ய நான் ஏன் நேராக அரண்மனை சென்று உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்றும் என்ன காரணத்தால் முன்பின் தெரியாத அவன் உத்தரவுப்படி ரத்தின கொள்ளன் இல்லத்துக்கு வரவேண்டும் என்றும் கேள்விகளை எழுப்பி கொண்ட அரசகுமாரி அவற்றுக்கு விடை காணாமல் தவித்தாள். இத்தனையும் போதாது என்று யாரோ ஒரு புதிய மனிதர் தன்னை அரசகுமாரி என வரவேற்றது மட்டுமின்றி அந்த வாலிபன் பெயர் இதயகுமாரன் என்று அறிமுகப்படுத்தியதையும் எண்ணி பார்த்து, அத்தனை நேரம் உரையாடி கொண்டிருந்தும் அவர் பெயரை நான் ஏன் கேட்கவில்லை என்றும் கேட்டுக்கொண்ட அந்த ஏந்திலை அவன் பெயரை கேட்டதும் தனது மனதில் சீற்றத்திற்கு பதில் இன்பம் உலவுவதை எண்ணி, என்ன கேவலம் இது என்று தன்னை வெறுத்தும் கொண்டாள். சீற்றம், குழப்பம், வெறுப்பு ஆகிய இத்தனை உணர்ச்சிகளும் இதயத்தை கலக்கியும் கூட அவற்றையெல்லாம் மறைத்து எழுந்தது இதயகுமாரன் குழந்தை முகம். அதன் காரணமாக அவள் இதழ்களில் அரும்பிய இன்ப இளநகையை அடுத்து, இதயகுமாரன் என்ன அழகான பெயர் என்று அவள் இதயம் முணுமுணுக்கவே செய்தது. அடுத்த வினாடி, பெயர் எதுவானால் என்ன, செய்ததெல்லாம் சுத்த அயோக்கியத்தனம் என்று அவள் இதயத்தில் ஊடுருவி இன்ப உணர்ச்சியை உதறிவிட முயன்றாலும் அது முடியவில்லை. அந்த அயோக்கியத்தனம் தனக்கு வேண்டியிருந்தது போன்ற ஒரு பெருமை அவள் சித்தத்தில் ஏற்படவே செய்தது. அதனால் அவள் மதிவதனத்தில் மகிழ்ச்சி விரிந்தது. அரசகுமாரி சிந்தனை வசப்பட்டு நின்றதையும் கடைசியில் மகிழ்ச்சியில் சாயை அவள் முகத்தில் படர்ந்ததையும் அந்த புது மனிதர் மட்டுமின்றி ரத்தின கொள்ளனும் கவனித்ததால் இருவர் முகத்திலும் அதுவரை காணப்பட்ட கவலைக்குறி மறைந்தது. ஆகவே மீண்டும் ரத்தின கொள்ளன் பேசத் தொடங்கி, இதயகுமாரனிடம் நீங்கள் காட்டும் நட்பு வீண் போகாது அரசகுமாரி என்று கூறினார். இதை கேட்ட அரசகுமாரியின் முகத்தில் இருந்து மகிழ்ச்சி மறைந்தது. இதயத்தில் எழுந்த கௌரவம் ஏற்கனவே தலை காட்டிய இன்பத்தை மறைத்தது. விழிகள் அக்கினியை கக்கின. சொற்களின் பொருளை உணர்ந்து பேசுங்கள் கொள்ளரே என்ற சொற்கள் அதரங்களில் இருந்து தணலென உதிர்ந்தன. ரத்தின கொள்ளர் உடனடியாக அவள் சீற்றத்தை தணிக்க முயலவில்லை. அர்த்தம் இல்லாமல் தமது அறையை சுற்றிலும் ஒரு பார்வையை ஓடவிட்டார். அந்த அறை அவரது பட்டறையாயினும் ஏதோ பெரும் அரசர்களின் அந்தரங்க அறை போல மிக விசாலமாகவும் பெரும் வேலைப்பாடுகள் அமைந்ததாகவும் இருந்தது. அச்சுதர் அமர்ந்து வேலை செய்ய அறை நடுவில் போடப்பட்டிருந்த பட்டுப்பாயே சித்திர களஞ்சியமாக காட்சியளித்தது. அந்த பாயின் சுற்று முகப்பில் நுண்ணிய பட்டு போன்ற வண்ண கோரைகளால் பின்னப்பட்டிருந்த மலர் திணுசுகளும் பாயின் நட்ட நடுவில் இருந்த செந்தாமரை சித்திரமும் அந்த செந்தாமரை இதழ் முகப்புகளில் தெரிந்த பல வகை அப்சர மங்கையர் முகங்களும் அந்த பாயின் விலையை நிர்ணயிப்பது எளிதல்ல என்பதை எடுத்து காட்டின. சுவர்களில் பல வீரர்களின் சித்திரங்கள் பல வகைகளில் வண்ணங்களில் தீட்டப்பட்டிருந்ததால் சிலர் புறவி மீது ஏறி பாய்வது போலும் சிலர் போரில் ஈடுபட்டது போலும் காட்சியளித்ததால் ஏதோ வீரர் கூட்டத்தில் நிற்பது போன்ற பிரம்மையை பார்ப்பவர் யாருக்கும் அளித்தன. அந்த வீரர்களோடு சில வீர பெண்மகளிரும் புறவி ஏறி வாழ்வீசும் சித்திரங்களும் கலந்திருந்ததால் வீரம் ஆண்களின் தனி சொத்தல்ல என்பதை சித்திரம் தீட்டியவன் கைவண்ணமும் மனவண்ணமும் நிரூபித்தன. அந்த சித்திரங்களின் இடையில் கட்டியிருந்த வாள்களின் கைப்பிடிகள்
எப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதை விளக்க ஒவ்வொரு பிடியிலும் இரத்தினங்கள் புலி போலும் சிங்கம் போலும் யாழி போலும் புதைக்கப்பட்டிருந்ததால் சித்திரப்பிடிகள் நிஜ பிடிகள் போல காட்சியளித்தன. பலமுறை தமது அரைச்சுவர்களை அச்சுதன் பார்த்திருந்தாலும் அன்று அனாவசியமாக அவர் அவற்றை கவனிப்பதாக அரசகுமாரிக்கு தோன்றியதால், இந்த அறையின் மகிமை தமிழ்நாடு அறியும் அச்சுதரே, அதை நீரே திரும்ப திரும்ப பார்த்து மகிழ வேண்டாம் என்று அச்சுதனின் கவனத்தை தன் மீது திருப்பி சீறினாள் அரசகுமாரி. அச்சுதன் மெல்ல தனது விழிகளை சித்திரங்களில் இருந்து மீட்டு சித்திர பாவையென நின்று இருந்த அரசகுமாரி மீது நிலைக்க விட்டார். அது மட்டும் என்னால் முடியவில்லை அரசகுமாரி என்றும் நிதானமாக சொன்னார். எது என்று அரசகுமாரி உஷ்ணத்துடன் கேட்டாள். இந்த சித்திரங்களை ரசிக்காதிருப்பது என்றார் அச்சுதன். தினம் பார்த்து கொண்டிருக்கும் சித்திரங்கள் தானே இவை என்ற அரசகுமாரி இகழ்ச்சியுடன் வினவினாள். ரத்தின கொள்ளரின் விழிகள் அவளை உற்று நோக்கின. அரசகுமாரி, தாங்களும் தான் தினம் ரங்கனை தரிசிக்கிறீர்கள் என்றும் அவர் உதடுகள் முணுமுணுத்தன. அதனால் என்ற அரசகுமாரியின் கேள்வியில் மீண்டும் இகழ்ச்சி இருந்தது. அழுக்காது பார்க்கக்கூடியவை உலகத்தில் பல இருக்கின்றன என்றார் அச்சுதன். அது தெய்வ சன்னிதானம், கோவில் என்று விளக்கினாள் அரசகுமாரி. இதுவும் தெய்வீக கலைதான் அரசகுமாரி. அதனால்தான் சிற்பத்தையும் சித்திரத்தையும் பெரியோர்கள் கோவில்களில் இணைத்திருக்கிறார்கள். அந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் ஒருமுறை பார்த்து நாம் திருப்தி அடைவதில்லை. கலையில் இருவிதம் உண்டு. திகட்டாத கலை திகட்டும் கலை. முந்தியது தெய்வீகமானது, காலத்தால் அழியாதது. பிந்தியது மனதில் நிற்காதது, மின்னல் வேகத்தில் சித்தத்தில் இருந்து அழியக்கூடியது. இதை சொன்ன இரத்தினக்கொள்ளன் பெருமூச்சு எறிந்தார். அவர் பேச்சு பெருமூச்சு எல்லாமே அரசகுமாரிக்கு விசித்திரமாக இருந்தது. அரண்மனைக்கு எத்தனையோ முறை வந்து தனக்கு ஆபரணங்களை செய்து கொடுத்திருக்கும் இரத்தினக்கொள்ளர் இத்தனை கலா ரசிகராக இருப்பார் என்றோ, உணர்ச்சி வசப்படியவராக இருப்பார் என்றோ அன்று வரை அறியாத அரசகுமாரி. அவர் போக்கு பரம விசித்திரமாக இருந்தாலும் அதை பற்றி மீண்டும் பேச்சு கொடுக்காமல், நான் சொன்னது உங்களுக்கு புரிந்தது என்று நினைக்கிறேன் என்று கூறினாள். அச்சுதன் புரிந்தது என்பதற்கு அடையாளமாக தலையாட்டினார். நான் தவறாக ஏதும் சொல்லவில்லை என்று திட்டமாக பதிலும் சொன்னார். தவறாக ஏதும் சொல்லவில்லையா என்ற அரசகுமாரியின் குரலில் உக்கிரம் மெல்ல ஏறியது. நிச்சயம் இல்லை என்று அச்சுதனும் சர்வசாதாரணமாக பதில் சொன்னார். இந்த புதிய வாலிபனிடம் நான் நட்பு காட்டியதாக கூறினீர்களே என்றாள் அரசகுமாரி. ஆம், எதை கொண்டு அப்படி கூறினீர்? நீங்கள் இங்கு என் இல்லத்துக்கு வந்ததில் இருந்து அவர் சொல்லித்தான் நீங்கள் இங்கு வந்திருக்க வேண்டும். ஏன், நானாக வந்திருக்கக்கூடாதா? இதுவரை வந்ததில்லை. என்னைத்தான் அரண்மனைக்கு கூப்பிட்டு அனுப்புவீர்கள். இப்பொழுதும் அப்படி செய்திருக்கலாம் என்று சுட்டிக்காட்டினார் இரத்தினக்கொள்ளர். ஆம், செய்திருக்கலாம் என்ற அரசகுமாரியின் முகம் சிவந்தது. அந்த வாலிபன் சொற்படி தான் அங்கு வந்தது தவறோ என்றாள். அதுவரை இருவர் உரையாடலையும் எட்ட நின்றே கேட்டுக்கொண்டிருந்த அந்த புது மனிதர் அரசகுமாரியின் அருகே வந்து, அரசகுமாரி, இதயகுமாரன் கூறியபடி நீங்கு வந்தது தவறல்ல. இதயகுமாரன் கண்ணசைத்தால் அவன் காலடியில் விழ தயாராக இருக்கும் அழகிகள் உறையூரில் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் அவன் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. நீ அவனை எதிர்பாராத விதமாக சந்தித்திராவிட்டால் இத்தனை திடீர் நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்காது. உங்கள் இருவரையும் விதி வேண்டுமென்றே சந்திக்க விட்டிருக்கிறது என்று மிக மெதுவாக கூறினார். அந்த மனிதர் குரலில் மிகுந்த கண்ணியமும் கம்பீரமும் ஒலித்ததை அரசகுமாரி கவனித்தாள். இருப்பினும் இதயகுமாரனுடைய சிறப்பை பற்றி அவர் பேசியது அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. எதற்கும் விதி மீது பழியை போடுவது நமக்கு வழக்கமாகிவிட்டது என்று சொன்னாள். இதை சொல்லி அவரை ஏறெடுத்தும் நோக்கினாள். மிக விசாலமான முகத்தில் ஈட்டி கண்கள் இரண்டு பளபளத்தன. அவற்றின் பார்வையில் அளவிட முடியாத அறிவு அதிகார தோரணை இரண்டும் இருந்ததையும் இவற்றுக்கு இடையே ஒரு கனவு சாயை ஓடியதையும் கவனித்தாள் அரசகுமாரி. நல்ல உயர்ந்த சரீரம், தொடையை தொடும் நீண்ட கைகள், உறுதியாக தரையில் நின்ற கால்கள், இவை அவர் சாதாரண மனிதரல்ல என்பதை எடுத்துக்காட்டின. இடையில் வாள் கச்சை இருந்தாலும் அதில் வாள் இல்லாததை அவள் கவனித்தாள்.
அவள் தன்னை அளவெடுப்பதை கண்ட அந்த மனிதர் மிக பொறுமையுடன் சில வினாடிகள் நின்ற வண்ணம் ஏதும் பேசாமல் இருந்தார். அரசகுமாரியின் ஆராய்ச்சி முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்ததும் பேச முற்பட்டு, அரசகுமாரி, நீ எதற்காக காட்டுக்குள் போனாய்? அதுவும் அவன் இருந்த இடத்துக்கு என்று வினவினார். அவர் கேள்வி அரசகுமாரிக்கு பெரு வியப்பாக இருந்தது. இருப்பினும் வியப்பை அடக்கிக் கொண்டு, இன்று தை வெள்ளிக்கிழமை என்று பதில் சொன்னாள். அதனால் என்ன என்று வினவினார் அவர் மறுபடியும். இந்த வஞ்சி மாநகரின் அரசர்கள் பரம்பரையாக வணங்கும் புற்று அங்குதான் இருக்கிறது என்றாள் அரசகுமாரி. அதனால் புற்றுக்கு பால் தெளித்து நாகபூஜை செய்ய சென்றாயா என்று வினவினார் அந்த மனிதர். ஆம், நான் கொண்டு போன பூஜை தட்டு, பால் செம்பு இரண்டும் புற்றுக்கு எட்ட இருந்த மரத்தடியில் இப்பொழுதும் இருக்கும் என்று அரசகுமாரி கூறினாள். அப்படி பூஜை செய்ய போன போது அந்த புற்றின் சர்ப்பம் கொல்லப்பட்டு எட்ட கிடந்தது. நீங்கள் சொல்லும் வாலிபர் புற்றை கிளறி கொண்டிருந்தார். ஏதோ ஒரு சிலையையும் முடிவில் எடுத்தார் என்றும் அரசகுமாரி விளக்கினாள். அந்த மனிதர் இதற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. அத்தனையும் தெய்வ அபச்சாரம் என்று நினைத்தாய், இதயகுமாரனை சிறை செய்ய உத்தரவிட்டாய் என்று சகலத்தையும் நேரில் பார்த்தது போல அந்த மனிதர் கூறினார். அரசகுமாரியின் வியப்பு உச்சநிலையை அடைந்தது. மீதியும் உங்களுக்கு தெரியுமா என்று வியப்பு குரலிலும் ஒழிக்க வினவினாள். மீதியை யூகிப்பது இதயகுமாரன் குணத்தை உணர்ந்தவர்களுக்கு கஷ்டம் அல்ல. ஆனால் நான் யூகிக்கவில்லை. அரசகுமாரியை யாரோ ஒருவன் தூக்கி கொண்டு ஓடிவிட்டான் என்ற செய்தியை வீரன் ஒருவன் இங்கு வந்து சொல்லவே நானும் அச்சுதனும் அந்த இடத்துக்கு விரைந்தோம். இதயகுமாரன் குருவாளால் படம் ஊடுருவப்பட்ட சர்ப்பத்தையும் கிளறப்பட்ட புற்றையும் விஜயனின் பெரும் குளம்படிகளையும் பார்த்தோம். நடந்ததை புரிந்து கொண்டோம். பிறகு திரும்பி இங்கு வந்து உனக்காக காத்திருந்தோம் என்று விளக்கினார் அந்த மனிதர். அரசகுமாரி ஒரு வினாடி அந்த மனிதரையும் பார்த்து இரத்தின கொள்ளரையும் பார்த்தாள். நீர் ஏன் பேசாமல் இருக்கிறீர் என்று வினவவும் செய்தாள். பேசுவதுதான் ஆபத்தாக இருக்கிறது என்றார் அச்சுதன். முதலில் அவர் பேச்சை தான் ஆட்சேபித்ததை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்பதை புரிந்து கொண்ட அரசகுமாரி, ஒழுங்கான பேச்சு எதிலும் ஆபத்தில்லை என்று பதில் சொன்னாள். ரத்தின கொள்ளன் ஒழுங்கீனமாக பேசுவதாக இன்று வரை யாரும் சொன்னதில்லை என்று அச்சுதனும் சுட்டிக்காட்டினார். அரசகுமாரி மேற்கொண்டு ஏதும் சொல்ல முடியாமல் தவித்தாள். ஆகவே அவள் உதவிக்கு அந்த புதிய மனிதரே வந்தார். அரசகுமாரி, நீ அனாவசியமாக தவறு கண்டுபிடிக்கிறாய். இதயகுமாரனிடம் நீ நட்பு காட்டியதாக நான் கூறியதிலோ அதை அச்சுதர் ஆமோதித்ததிலோ எந்த தவறும் இல்லை. நட்பு புனிதமானது, அது காதலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நீ இதயகுமாரனை காட்டி கொடுக்காமல் அவன் சொற்படி நடந்ததால் ஒரு சிறந்த வீரன் கண்ணியத்தை நல்லெண்ணத்தை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை வலியுறுத்தவே நான் அந்த சொல்லை உபயோகித்தேன் என்று அவளை சமாதானப்படுத்தினார் அந்த மனிதர். அந்த மனிதரின் ஆறுதல் சொற்கள் உண்மையில் எந்த ஆறுதலையும் அளிக்கவில்லை. இச்சக வார்த்தைகள் என்று அரசகுமாரி மீண்டும் சீறினாள். ஆனால் வஞ்சக வார்த்தைகள் அல்ல என்றார் அந்த மனிதர். அரசகுமாரிக்கு எதுவுமே புரியவில்லை. கடைசியில் அச்சுதனை நோக்கி, அச்சுதரே, இவர் யார்? இவர் இந்த நாட்டவரா என்று வினவினாள். இல்லை, ஆனால் இந்த நாட்டின் விமோசனம் இவர் கையில்தான் இருக்கிறது என்றார் அச்சுதர். நீர் சொல்வது எனக்கு விளங்கவில்லை என்றாள் அரசகுமாரி. நான் விளங்க வைக்கிறேன். முதலில் அவர் பாதங்களில் வணங்குங்கள் அரசகுமாரி என்ற சொற்களை கேட்டு சட்டென்று திரும்பினாள் அரசகுமாரி. அரைவாயிற்படியில் இதயகுமாரன் நின்றிருந்தான், கையில் அந்த மோகன சிலையுடன். எதிரே நின்றவரின் அடிபணியும்படி கையால் சைகையும் காட்டினான். ஆனால் அரசகுமாரி வணங்கவில்லை. அதிகாரத்துடன் தலைநிமிர்ந்து நின்றாள். அந்த சமயத்தில் வெளியே புறவிகளில் இருந்து வீரர் பலர் குதிக்கும் காலடி சத்தம் கேட்டது. விடுவிடு என்று சாளரத்தை நோக்கி நடந்து வெளியே நோக்கிய ரத்தின கொள்ளர் அறைக்குள் திரும்பி, இந்த இல்லத்தை வஞ்சி காவலர் சூழ்ந்து விட்டார்கள் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பினால் அந்த புது மனிதரோ இதயகுமாரனோ சிறிதளவும் கலக்கமடையாததையும், இதயகுமாரன் வினாடி நேரத்தில் வாயிற்படியை தாண்டி அறைக்குள் வந்து அறைக்கதவை தாளிட்டு விட்டதையும் கண்ட அரசகுமாரி அவன் துணிவு அத்துமீறி போவதை உணர்ந்தாள். அடுத்த வினாடி அறைக்கதவு தடதடவென தட்டப்பட்டது. திற கதவை
இல்லையேல் கதவு உடைக்கப்படும் என்ற அதிகார குரலும் பலமாக கேட்டது. வஞ்சி காவலர் ரத்தினக்கொள்ளன் இல்லத்தை வளைத்து கொண்ட செய்தியை கேட்ட வஞ்சி நகர் செல்வியின் அஞ்சன விழிகளில் அச்சத்தின் சாயை ஒரு வினாடி படர்ந்தது. என்றாலும் அடுத்த வினாடி அது மறைந்து பெருவியப்பு அவள் வதனத்தை ஆட்கொண்டது. காவலர் சூழ்ந்துவிட்ட கதையை ரத்தினக்கொள்ளன் ரத்தின சுருக்கமாக அது ஏதோ நடக்க வேண்டிய விஷயம் போல் சர்வசாதாரணமாக தெரிவித்ததையும் அந்த செய்தியை கேட்ட புது மனிதரோ தன்னை துணிகரமாக தூக்கி கொள்ளர் இல்லத்துக்கு அனுப்பி வைத்த இளைய முரடனோ அணுவளவும் கவலைப்படாததையும் போதாக்குறைக்கு அவன் அரைக்கதவையும் தளிட்டுவிட்டு திரும்பியதையும் கண்ட அரசகுமாரி வியப்பின் உச்ச நிலையை அடைந்தாள். கதவை தட்டி அதை உடைத்து விடுவதாக மிரட்டியவன் குரலை கேட்டதும் அரசகுமாரி சிறிது கவலைக்கும் உள்ளாகி மிரண்ட பார்வையை அறையில் இருந்த மற்ற மூவர் மீதும் செலுத்தியதன்றி கதவை தட்டுவது இளையவேல் என்றும் அறிவித்தாள். அந்த அறிவிப்பை ஏற்கும் நிலையிலோ அதை பற்றி ஆராயும் மனப்பான்மையிலோ இல்லாத மற்ற மூவரில் இதயகுமாரன் மிக துரிதமாக இயங்கினான். அச்சுதரே, உங்கள் அடுத்த அறைக்கு வழி ஏது என்று வினவினான். பதிலுக்கு ரத்தினக்கொள்ளர் சுவரில் ஒரு வாளுக்கு பிடி போலவும் வேங்கையின் கண்கள் போலவும் பதிக்கப்பெற்றிருந்த ரத்தின கூட்டத்தை சுட்டி காட்டினார். அதன் மர்மத்தை அவர் பார்வையில் இருந்தே புரிந்து கொண்ட இதயகுமாரன், அரசகுமாரி இப்படி வாருங்கள் என்று தன்னை பின்பற்றி வரும்படி அரசகுமாரிக்கு சைகை காட்டி 2 8 அந்த வேங்கை பிடியை அடைந்து இடது கையில் தந்த சிலையை பிடித்த வண்ணம் ரத்தின கற்கள் 5 மீதும் தனது வலது கை 5 விரல்களையும் வைத்து அழுத்தவே சுவர் நகர்ந்தது. ஒருவர் செல்ல இடம் கொடுக்கவே அதற்குள் சென்ற இதயகுமாரன் அரசகுமாரியையும் துரிதமாக வரும்படி ஜாடை காட்டினான். அவன் சொல்வதை தான் ஏன் பின்பற்ற வேண்டும் என்ற நினைப்பு உள்ளத்தே எழுந்தாலும் அதை அடக்கி கொண்ட அரசகுமாரி இதயகுமாரனை பின்பற்றவே செய்தாள். சுவர் அளித்த சிறு இடைவெளி அவள் நுழைந்ததும் அந்த சுவர் தானாகவே மூடிக்கொள்ளவே அத்தனை காலையிலும் சுவருக்கு அடுத்த இடத்தில் இருளே அடித்து கிடந்ததையும் அந்த இருளை அகற்ற எதிர்ச்சுவரில் பொருத்தப்பட்டிருந்த சிறு தங்க அகலின் சுடர் அளித்த வெளிச்சமும் மிகவும் சொற்பமாகவே இருந்ததையும் கண்ட அரசகுமாரி அந்த இல்லத்தின் அமைப்பையும் மர்மத்தையும் கண்டு பெரும் வியப்புக்கு உள்ளானாள். இரத்தின வாணிபத்தில் தமிழ் உலகம் புகழும் இரத்தின கொள்ளனான அச்சுதன் இப்படி ஒரு மர்ம மாளிகையை உருவாக்கி இருப்பான் என்பதை அரசகுமாரி அன்றளவும் அறிந்திராததால் அந்த இல்லத்தில் ரத்தினத்தை தவிர பெரும் அரசியல் வியாபாரமும் நடப்பதை புரிந்து கொண்டாள். அத்தனையிலும் ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு புரியவில்லை. யாரும் அனுமதியின்றி புக அஞ்சும் வஞ்சிமா நகரில் புகுந்ததன்றி ரத்தினக்கொள்ளன் வீட்டு மர்மத்தையும் இதயகுமாரன் எப்படி புரிந்து கொண்டான் என்பதை எண்ணி பார்த்து விடை கிடைக்காததால் திணறிய அவளை மேலும் திணற வைக்கும் நடவடிக்கைகளில் வெகு துரிதமாக இறங்கிய அந்த சோழ நாட்டு வாலிபன் அந்த குறுகிய இடைவீட்டின் இரு சுவர்களையும் ஒரு வினாடியே பார்த்ததும் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையை அசைத்துவிட்டு எதிரே இருந்த தங்க அகல் விளக்கை சிறிது பக்கவாட்டில் நகர்த்த அந்த சுவரும் இடம் கொடுத்து கீழே இறங்கி ஓடும் படிகளை காட்டியதும் அரசகுமாரியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அவற்றில் இறங்க முற்பட்டான். முதல் படியில் இருவரும் காலை வைத்ததும் மேல்படிகளுக்கு மேல் இருந்த சுவர் பழையபடி மூடிக்கொண்டதாலும் படிகளும் மிக குறுகலாக இருந்ததாலும் அரசகுமாரியின் உடல் இதயகுமாரன் மீது லேசாக உராயவே சிறிது சலனப்பட்ட அந்த வாலிபன், அரசகுமாரி நான் முன்னால் இறங்கிச் செல்கிறேன், நீங்கள் என்னை தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த படியில் காலை வைத்து இறங்கினான். ஆனால் அரசகுமாரி அவனை தொடராமல் முதல் படியிலேயே நின்றாள். அந்த படிகள் இறங்கி ஓடிய இடம் முந்தைய இடைவேட்டை போல் இருளடித்து இல்லை. எங்கிருந்தோ அதில் சிறு வெளிச்சம் அடித்து கொண்டிருந்தது. ஓரிரு சூரிய கிரணங்கள் கூட பக்கத்து சுவர் ஒன்றில் 2 அப்பால் பாய்ந்து 2 ஒளிவட்டங்களை அமைத்திருந்தது. அந்த ஒளி திட்டுகளையும் கவனித்து கீழே இறங்கிய வாலிபனையும் கவனித்த அரசகுமாரி, இந்த இடத்திலிருந்து 1 கூட நான் நகரமாட்டேன் என்று உறுதி நிரம்பிய குரலில் கூறினாள். 2 இறங்கியிருந்த இதயகுமாரன் இதை கேட்டதும் சட்டென்று அவளை நோக்கி திரும்பினான். அப்படி அவன் திரும்பியதால் வெளியில் இருந்து வந்த சூரிய கிரணங்களில் ஒன்றை அவன் முகம் மறைத்ததன் விளைவாக அதன் சக்கரவட்ட ஒளி அவன் முகத்தில் விழுந்து அந்த வீர முகத்துக்கு பன்மடங்கு அதிக சோபையை அளித்தது. அப்படி சூரிய கிரண வட்டத்துடன் தேவ புருஷனைப் போல் காட்சியளித்த சோழ நாட்டு வாலிபன்
கண்களில் விஷமம் சிறிது துளிர்விட்டது. இதழ்களிலும் விஷம் கலந்த புன்னகை விரிந்தது. இந்த இடத்தில் இருந்து என்ன செய்யப் போகிறீர்கள் அரசகுமாரி என்று வினவினான். அவன் கண்களில் பளிச்சிட்ட விஷமச்சாயை, இதழ்களில் விரிந்த விஷம புன்முறுவல் இரண்டையும் கவனிக்கவே செய்தாள் அரசகுமாரி. அவன் குரலில் ஒலித்த துஷ்டத்தனம் கூட அவள் செவிகளில் இருந்து தப்பவில்லை. இத்தனையையும் லட்சியம் செய்யாத அரசகுமாரி, என்ன செய்யப் போகிறேன் என்பதை பற்றி உங்களுக்கென்ன கவலை என்று கேட்டாள். கவலை இல்லாமலா உங்களை ரத்தின கொள்ளன் இல்லம் அனுப்பினேன்? கவலை இல்லாமலா உங்களை மேல் அறையிலிருந்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்தேன் என்று வினவினான் இதயகுமாரன். அவன் சொற்களை கேட்ட அரசகுமாரி அவன் மீது சீற்றம் கொள்வதா நகைப்பதா என்பது புரியவில்லை. நீங்கள் கொண்டது என் மீது கவலையா, கதவை இடித்த காவலரை பற்றிய அச்சமா என்று அரசகுமாரி இகழ்ச்சியுடன் வினவினாள். அவள் சொற்களால் அவன் சீற்றமடைவான் என்று அரசகுமாரி எண்ணியிருந்ததால் அவள் ஏமாந்தே போனாள். இதயகுமாரன் முகத்தில் வருத்தத்தின் சாயையே படர்ந்தது. அரசகுமாரி, இதயகுமாரனுக்கும் அச்சத்துக்கும் சம்பந்தமில்லை என்பதை இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளே உங்களுக்கு நிரூபித்திருக்கும். உங்களுக்கு ஆபத்து இல்லை என்று நிச்சயமாக இருந்தால் நான் ரத்தின கொள்ளரின் பட்டறையை விட்டு அசைந்திருக்கவே மாட்டேன், அறைக்கதவையும் அடைத்திருக்கவும் மாட்டேன் என்று திட்டமாகச் சொன்ன அவன் குரலிலும் வருத்தம் சிறிதளவு ஒலித்தது. எனக்கா ஆபத்தா? என் வீரர்கள் வந்தால் எனக்கு எப்படி ஆபத்து என்று வினவினாள் அரசகுமாரி. உங்களை என்னிடமிருந்து பிரித்து அழைத்துச் சென்றிருப்பார்கள் என்று சுட்டிக்காட்டினான் இதயகுமாரன். அது எப்படி ஆபத்தாகும் என்று வியப்பு மிதமிஞ்சி ஒலித்தது அரசகுமாரியின் சொற்களில். ஆமாம் என்று மிக திட்டமாக வந்தது இதயகுமாரன் பதில். ஏன் அப்படி? உங்களை எதற்காக இங்கு அனுப்பினேனோ அந்த உண்மையை அப்புறம் அறிய வழி இருக்காது. எதற்காக என்னை இங்கு அனுப்பினீர்கள்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்கள் பிறப்பின் மர்மத்தை அறிவதற்கு என்று. என் பிறப்பில் என்ன மர்மம் இருக்க முடியும்? அது சீக்கிரம் தெரியும். எப்பொழுது? ரத்தின கொள்ளரும் நீங்களும் சற்று முன்பு சந்தித்த அந்த மனிதரும் மீண்டும் உங்களை நிதானமாக சந்திக்கும் போது. எப்பொழுது சந்திப்பார்கள்? வெகு விரைவில் என்று கூறிய இதயகுமாரன், வாருங்கள் அரசகுமாரி என்று அழைக்கவும் செய்தான். அப்பொழுதும் அரசகுமாரி அசையவில்லை. ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் என்னிடம் பொய் மட்டும் சொல்லியிருக்கிறீர்கள் என்றாள் கோபத்துடன். இதயகுமாரன் கண்களில் துன்பச்சாயை படர்ந்தது. என் வாயில் பொய் வராது அரசகுமாரி என்றான். இந்த ஊருக்கு நீங்கள் புதியவர் என்றீர்களே என்று சுட்டிக்காட்டினாள் அரசகுமாரி. உண்மைதான் அரசகுமாரி. அப்படியானால் கோட்டை வாயிலில் இருந்து மூன்றாவது தெருவில் ரத்தின கொள்ளர் இல்லம் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இலக்கியம் படித்திருக்கிறேன், அதனால் நகர அமைப்பு தெரியும். வஞ்சி மாநகர் பழைய நகரங்களில் ஒன்று. தமிழகத்தின் பழைய நகரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அமைப்பு உள்ளவை. பட்டினப்பாளை, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய பல நூல்களிலும் நமது நகரங்களின் அமைப்பு கூறப்பட்டிருக்கிறது. எதற்கும் ஒரு அகழி, கோட்டை, கோட்டையை சூழ்ந்துள்ள புறச்சேரியில் அரண்காவலர், படை குடியிருப்புகள், அந்நிய அரசர் தங்கும் மாளிகைகள், கோட்டை வாயிலை அடுத்த தெருவில் நகர்காவலர் வீதி, அடுத்து மீன் வலைஞர், உப்பு வணிகர் முதலியவர் உறையும் வீதி, மூன்றாவது வீதியில் மங்களம் செய்வோர், செம்பு கொட்டிகள், வெண்கலக் கண்ணார், பொற்கொள்ளர், இரத்தின பணியாளர், நகர நடுவே அரசரின் அரண்மனை. இப்படித்தான் நமது நகரங்களின் முக்கால்வாசி அமைப்பு. காலம் இவற்றில் சிலவற்றை அழித்துவிட்டாலும் பொதுவாக சங்க கால அமைப்பு பெருநகரங்களில் மாறவில்லை. தவிர இரத்தின கொள்ளர் புகழ் சேர நாட்டில் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் பரவி கிடக்கிறது என்று விளக்கிய இதயகுமாரன், அரசகுமாரி நாம் இங்கு நின்று கொண்டே பேசுவதில் பொருள் இல்லை, வாருங்கள் இந்த படி எங்கு கொண்டு விடுகிறது என்று பார்ப்போம் என்று கூறிவிட்டு திரும்பி படிகளில் இறங்கினான். அவன் விளக்கத்தை கேட்ட அரசகுமாரி சில வினாடிகள் உணர்ச்சி பொங்க நின்றாள். பிறகு பேசாமல் படிகளில் இறங்கி நடந்தாள். சுமார் 20 படிகள் இறங்கியதும் எதிரே தெரிந்த ஒரு கதவின் புலிப்பிடியை இதயகுமாரன் திருகவே அந்த கதவு பிரம்மாண்டமான ஒரு அறைக்குள் திறந்தது. அந்த அறையை கண்ட இதயகுமாரன் மட்டுமின்றி அரசகுமாரி கூட சொல்லவோனா பிரமிப்பை அடைந்தாள்.
இரத்தினக்கொள்ளன் பட்டறை அறையை விட இரண்டு மடங்கு பெரிதாக இருந்த அந்த அறையின் அமைப்பும் வேலைப்பாடும் சுவரின் சித்திரங்களும் பன்மடங்கு அதிக பிரமிப்பையே அளித்தன. சுவர்களில் சிலப்பதிகார கட்டங்களும் மணிமேகலை காட்சிகளும் தத்ரூபமாக தீட்டப்பட்டிருந்தன. ஒரு புறம் மாலை வீசிய மாதவியின் காமக்கண்கள், இன்னொரு புறம் கருப்பின் அக்னியை அள்ளி சொரிந்த கண்ணகியின் சீரிய விழிகள், இன்னொரு புறம் மணிமேகலையின் சாந்தம் ததுவும் அனுதாபம் சொட்டும் கண்கள் அவர்களை நோக்கின. ஒரு சுவரின் ஓரத்தில் இளங்கோ இழுத்தாணி பிடித்து சிலப்பதிகார காவியத்தை தீட்டுக்கொண்டிருந்தார். இன்னொரு சுவரின் ஓரத்தில் வள்ளுவரே உட்கார்ந்திருந்தார். காவியமும் ஓவியமும் இணைந்து கலை சோலையாக விளங்கிய அந்த பிரம்மாண்ட அறையை பார்த்து பிரமித்து பல வினாடிகள் இதயகுமாரன் அரசகுமாரி என்று அழைத்தான். அரசகுமாரி பதில் கூறவில்லை. அவள் கனவுலகத்தில் இருந்தாள். என்னை அழைத்தீர்களா என்று சில வினாடிகள் கழித்தே கேட்டாள். ஆம் அரசகுமாரி, இந்த அறையை நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறீர்களா என்று வினவினான் இதயகுமாரன். இல்லை என்று தலையசைத்தாள் அரசகுமாரி. உள்ளத்தை அள்ளுகிறது என்றான் இதயகுமாரன். அதை ஆமோதிக்கும் வகையில் மீண்டும் தலையசைத்தாள் அரசகுமாரி. இதை வரைந்த ஓவியன் யார் என்று தெரியுமா என்று கேட்டான் இதயகுமாரன். தெரியாது என்றாள் அரசகுமாரி. அத்துடன் இதை வரைந்தவன் இப்பொழுது இருக்கிறானோ இல்லையோ என்றும் கூறினாள். இருக்கிறான் என்ற ஒளி அந்த அறையின் ஒரு மூலையில் இருந்து வந்ததும் இருவரும் சட்டென்று அந்த திசையை நோக்கி திரும்பினார்கள். அந்த மூலையில் சுவரில் சாய்ந்த வண்ணம் கூணனான ஒரு வயோதிகன் நின்றிருந்தான். அவன் தலை பூராவும் நரைத்திருந்தாலும் கண்கள் மட்டும் மிக தீட்சண்யமாக ஒளிவிட்டன. ஒரு வினாடி அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்த அந்த மனிதன் தனது பக்கத்தில் ஓவியத்தோடு ஓவியமாக தெரிந்த ஒரு சிறிய கதவை திறந்துவிட்டு, அறைக்குள் செல்லுங்கள், ஆனால் அங்குள்ள எதையும் தொட வேண்டாம் என்றும் கூறினான். இதயகுமாரன் அந்த மனிதனை அணுகி ஏற இறங்க பார்த்தான். பிறகு அரசகுமாரியை நோக்கி, சரி வாருங்கள் அரசகுமாரி என்று அரசகுமாரியையும் அழைத்து கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தான். அடுத்த வினாடி அந்த அறைக்கதவு டக்கென்று மூடப்பட்டது. வெறி பிடித்த பெரும் சிரிப்பு ஒன்று மூடப்பட்ட கதவுக்கு வெளியே கேட்டது. இதயகுமாரன் கனவேகத்தில் திரும்பி கதவின் பிடியை பிடித்து இழுத்தான். ஆனால் கதவு திறக்கவில்லை. தானும் அரசகுமாரியும் அந்த அறையில் சிறைப்பட்டு விட்டதை உணர்ந்தான். அதனால் சினத்தின் வசப்பட்ட இதயகுமாரன் இடது கையில் இருந்த தந்த சிலையை அரசகுமாரியிடம் கொடுத்துவிட்டு கதவை உடைத்துவிட தனது இடையில் இருந்த வாளை உருவி கொண்டு காலையும் உயர்த்தினான். இருங்கள், இப்படி பாருங்கள் என்ற அரசகுமாரியின் அச்சம் கலந்த குரல் அவனை திரும்ப வைத்தது. அரசகுமாரி அந்த அறையின் மூளையை சுட்டிக்காட்டினாள். அந்த மூளையை கண்ட இதயகுமாரன் கண்களில் விவரிக்க இயலாத பிரம்மை விரிந்தது. அதிர்ச்சி மிகுந்த உணர்ச்சியின் விளைவாக நின்ற இடத்தில் சிலையென நின்றுவிட்டான். பக்கத்தில் நின்றிருந்த அரசகுமாரியின் கை ஆதரவை தேடி அவன் கையை இறுக பிடித்து கொண்டது. அப்படி பிடித்த கையும் லேசாக நடுங்கவும் செய்தது. இருவரும் பிரம்மை பிடித்து நிற்கும் அளவுக்கு அந்த மூலையில் என்னதான் இருக்கும்? அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்ததும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த பதிவுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.